ஹகேஸ் எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். என்னால் போலீஸ் எக்ஸாம் எழுந்து வேறு எக்ஸாம் என்னால் படிக்க முடியல. நான் நல்லா தான் படித்தேன், நைட்டு மகளும் உட்காந்து தான் படித்தேன், ஆனால் எனக்கு மார்க்கு ஸ்கோர் பத்தலை. ப்ளஸ் நான் எக்ஸாம் எழுதும்போது சில தப்புகள் பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், மாற்றி மாற்றி ஷேட் பண்ணதால் எனக்கு மார்க்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். தம்பி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி புலம்புறதால வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ஐஜியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஜிபியோ அவர்கள் வந்து திருப்பியும் இந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தம்பி திருப்பியும் ஒரு ரீ எக்ஸாம் எதுப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? நீங்கள் வருத்தப்படுற ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு நிமிடமும் வீண் தான், இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை, அதான உண்மை. அதனால் எதுக்கு வருத்தப்படுறேன்னு கேட்குறேன், ஓகேங்களா? அதாவது வேடிக்கை பார்த்தவன் தான், முயற்சி பண்ணாமல் வேடிக்கை பார்த்தவன் தான் அவன் வருத்தப்படணும். ஆனால் நீ வந்து முழுமையாக முயற்சி பண்ணிருக்க, அதுக்காக சந்தோஷப்படு. அடுத்த வாய்ப்பு வந்திருக்கு, வெளியே வந்து வா. ஏன்னா இப்போ நீ வருத்தப்படுறதால உன் குடும்பம் வருத்தப்படும், நீ வருத்தப்படுறதால வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சுற்றி உள்ள எல்லாருமே வருத்தல் தான் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்னமும் ஐயோ நான் இந்த கொஸ்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நான் மாற்றி ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீ அதை பற்றி யோசிக்க சொல்ல, அது திரும்பி வரப்போதா? இல்லை உன்னை கூப்பிட்டு இந்த தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, இந்த தம்பி கூப்பிட்டு வந்து இப்போ தனியாக நீ இன்னொரு எக்ஸாம் எழுதி கொடுப்பா, ஒயமா ஷீட் தரேன் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறாங்களா தம்பி? அதெல்லாம் எதுவுமே இல்லை, மீண்டு வேந்து வெளியே வா, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 12:00 to 2:00 ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க தான். சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் உழைப்பெல்லாம் வீண் போயிடுச்சே சார்னா, எதுவுமே வீண் போகலை. அடுத்த நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது, கண்டினியூட் பண்ணு, தூக்கி போடு, ஓகேங்களா? சரி இது கிடைக்கல, அடுத்த வாட்டி இதோட பெஸ்ட்டாக அதை கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு எழுந்து போ. அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்சி நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? இதுலேயே நீ வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன்னா, கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன்னா அது எப்போ படிக்கிறது? தமிழ்நாடு போலீஸுக்கு போட்ட ஹார்ட் ஒர்க்கை விட ஒரு 50% கம்மியாக போட்டால் கூட இது கிடச்சிடும், ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்டாக தம்பி, நாளைக்கு எந்த வேலையுமே கிடைக்காம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் விவசாயம் பண்ணுறவங்க, ஏதோ கம்பெனியில் சூப்பர்வைசராக போகிறவன், கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க, நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லா வேலையும் நல்ல வேலை தான், சில பேருக்கு என்னென்னா நான் போனால் தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் போவேன் அப்படின்னு வரைக்கும் நினச்சி நினச்சி லாஸ்ட்டில் எந்த வேலைக்கு போகாமல் கம்பெனியில் 10,000-15,000 கூலிக்கு மாரடிச்சு தான் இருந்திருக்காங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நிலைக்கு வாங்க. ஏன்னா எஸ்எஸ்சி என்பது ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட்டு தான், ஏன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு பாதுகாப்பு கீழ் வந்து எங்கிற 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஆள் எடுக்கிறாங்க. இப்போ NCP சேர்த்து 9 ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. நல்ல வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 45,000 போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதுக்காக வக்காஞ்சி இன்னும் ஒரு 39-40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாள் நீ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பார்த்தியா, அந்த அளவுக்கு நீ பண்ணக்கூட தேவையில்லை. அதில் ஒரு 50% ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக இந்த போலீஸ் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவேன், ஓகேவா? இன்றைக்கி இந்த எக்ஸாம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, நீ என்ன பண்ண, அந்த 3 நாளில் உனக்கு என்ன லாபம் கிடைச்சிது? நீ சும்மா இருக்க பற்றியா, வருத்தப்பட்டுட்டே இருக்க பற்றியா, அதனால் என்ன புரோஜனம், 1 ரூபா புரோஜனமா? எழுந்து வா, அடுத்தது முயற்சி பண்ணு. முடியாதெல்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தம்பி, தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியமே. அதனால் முயற்சி பண்ணு, ஓகேங்களா? எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணவங்க எஸ்எஸ்சிக்கு போடுங்க. அடுத்தடுத்து தமிழ்நாடு போலீஸ் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-13,000 வேக்கன்சி எடுக்க போகிறாங்க, பிப்ரவரி மார்ச் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் விரைவில், ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சு அடுத்து இவங்களுக்கு ஆர்டர் போகிற நேரத்தில் தான் அது அதை பற்றி நியூஸ் வந்து வெளியே வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போலீஸ் ஒருத்த வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர்லி நம்ம டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து எடுப்பாங்க. அதிகமாக எடுக்கலனாலும் சொற்பமாக 5,000-6,000 பேராவது கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக 2023 போலீஸ் செலெக்ஷன் வரப்போகுது, அதில் நல்லா பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா தச்சு விட்டுறக்கூடாது. இப்போ இவ்வளோ படிச்சுட்டு நீ வந்து விட்டுட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி எங்கன்னா போய் 1-2 மாதம் வேலை செஞ்சுட்டு திருப்பி நீங்கள் போலீஸ் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா திருப்பி கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கஷ்டத்தோட கஷ்டம், இன்னும் ஒரு 40 நாள் எஸ்எஸ்சிக்கு உட்காந்து படிங்க, முடியாதுல எதுவுமே இல்லை, ஓகேங்களா? அவ்வளோ படிச்சிங்க, ஓகேங்களா? இது நல்லா கரெக்டாக படிங்க, வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க, உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் வச்சுங்க,
மனசளவில் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் தம்பி, ஓகேங்களா? தயவு செய்து சொல்கிறேன், எழுந்து போ. நீ வருத்தப்படுறதால யாருமே உன்னை கண்டுக்க போகிறதில்ல. உன்னை பார்த்து சிரிப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க. நீ வருத்தப்படுறதால உன்னுடைய கஷ்டம் உனக்கு தெரியும். நீ யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உன் கஷ்டம் என்ன, நீ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட, எல்லாமே உனக்கு தானே இப்போ தெரியும். உன்னை தவிர யாருக்கு கிடையாது தெரியும். அதனால் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கு வந்து உட்காந்து படிங்க. நம்ம எஸ் அகாடமியில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2015 நாங்கள் ட்ரைன் அப் பண்ணி இன்றைக்கி எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எஸ் அகாடமியுடைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பணியில் உள்ளார்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக தரமான ஒரு எஜுகேஷனும் சரி தான், ஃபிசிக்கலும் சரி தான் கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நீங்கள் வரலாம்னா எங்கேயாவது இடத்துல போய் எஸ்எஸ்சிக்கு வந்து படிங்க, ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ் அகாடமியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் ஓகேங்களா நல்லா ஃபிட்னஸாக இருக்கான் ஃபிசிக்கல்னா, அவனுக்கு வாரத்தில் 2 நாள் ஃபிசிக்கலோட ரிட்டன் எக்ஸாம் கோச்சிங். இல்லை சார் ரொம்ப வெயிட்டாக இருக்கான், 90 கிலோ இருக்கான், அவன் ஓட மாட்டான் அப்படின்னா ரெகுலராக 1 நாள் to 1 நாள் அவனுக்கு ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் அவனுக்கு கோச்சிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஓகேவா நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஓகேங்களா போயிட்டுருக்கு. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக எஸ் அகாடமி நோக்கி வாங்க, படையெடுத்து வாங்க, அரசு வேலையோட நீங்கள் போங்க. தேங்க்யூ ஸோ மச்.